கோதுமை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், சோள மாவு 2 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, கார மிளகாய் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பொடிசா கட் பண்ண 2 ஊசி மிளகாய், வெங்காயம் 1 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நெத்திலி தேவையான அளவு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசையணும். மாவு பிசையும் போது மாவோட பதத்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி விட்டுறாமல் கொஞ்சம் கிட்டியாகவே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு மிக்சரை நல்லா பிசைஞ்சாச்சு, இதை வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து இதில் உருண்டு உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஈவினிங் டீ டைமுக்கான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவையான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.